Hi friends, welcome to Samna's channel. Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் எடுத்து இது வந்து 1 kg சிக்கன் இத வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 6 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊத்தி நான் உப்பு கொஞ்சம் போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணலனா இதல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருங்க. அப்பதான் சிக்கன்ல இருந்து ஸ்மெல் எதுவும் வராது. நம்ம தயிர் போட்டுக்கறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சுโกங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நல்ல ஃப்ரெஷா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் 5 டேபிள்ஸ்பூன் வந்து முழு மல்லியும் ஒரு 10 மிளகாவும் எடுத்துக்கேன். 1 கிலோ கறிக்கு நான் செய்யிறதுனால இவ்வளவு எடுத்துக்கேன். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட மிளகு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கறேன். ஒரு 5 கிராம்பு 3 ஏலக்காய் சின்னதா 2 துண்டு பட்டை நான் சேர்த்துக்கறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடாம வறுத்துக்கோங்க. கருகிட்டா டேஸ்ட் மாறிடும். இப்போ மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு தேங்காய் வந்து நான் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஒரு 5-10 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சுக்கலாம். நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சாலும் ஓகே, இல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சாலும் ஓகே, எப்படி வேணா அரைச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கறேன். இப்போ நான் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவா சிக்கன் குழம்புக்கு கறி குழம்புக்கு எல்லாம் வந்து கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம். பட் இது செட்டிநாடு சிக்கன், இதுக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா அதுல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்கறேன். உங்களுக்கு எந்த அளவு எப்பவும் சேப்பீங்களோ ரெகுலரா அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியட்டும், அது அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம தயிர் உப்பு போட்டு mix பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிரோடையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு. சிக்கனை வந்து இந்த வெங்காயத்தை பாலோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நான் 5 நிமிஷம் வதக்கி இருக்கேன். தண்ணி எதுவும் ஊத்தல, ஆனா சிக்கன்ல இருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி
மல்லி மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் எல்லாம் சேர்த்து அத வந்து இந்த சிக்கனோட mix பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா mix பண்ணி இத ஒரு 5 minutes அப்படியே வேக விடலாம் தண்ணி சேக்காம இந்த மசாலாவோட சேர்ந்து சிக்கன் வந்து ஒரு 5 minutes வேகட்டும் 5 minutes கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் மசாலா போட்டு நல்லா 5 minutes வந்து நான் வேக வச்சிட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு காரம் பத்தல அப்படினா மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்ப தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன் காரம் எனக்கு கம்மியா இருந்து சோ கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 5 minutes வந்து கொதிக்க விடுவோம் நம்ம சிக்கன் வந்து ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டோம் அதனால சீக்கிரம் வெந்துரும் ஒரு 3 to 5 minutes கொதிக்க விட்டா நல்லா வெந்துரும் தூவி அவ்ளோதான் குழம்பு இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ மல்லி எல்ல தூவி இறக்கிரலாம் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू